காலை டீயும் சிற்றுண்டியும் முடித்து களைப்பாக இருந்த கனகா அப்படியே கட்டிலில் படுத்திருந்தாள். எதிரே இருந்த கணவனின் படத்தை பார்த்து யோசிக்க ஆரம்பித்தாள். நாம் அனைவரும் ஒன்றாக உட்கார்ந்து சிரித்து மகிழ்ந்த நாட்கள் அதை நினைத்து பார்க்கும்போது அவர் கண்களில் வழிந்த ஈரத்தால் கண்கள் மங்க ஆரம்பித்தன. ஒரு நாள் என் கணவர் இரவு உணவு முடித்தவுடன் நாங்கள் இருவரும் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது திடீரென்று மூச்சு திணறுகிறது என்றார். உடனே நாம் மருத்துவமனைக்கு செல்லலாம் என்றார். காரில் அழைத்து செல்லும் போது என் கையை இறுக்கமாக பிடித்தார். மேலும் மருத்துவமனையை அடைவதற்கு முன்பே அவரது கையின் பிடி தளர்ந்தது. மேலும் அவரது மூச்சும் நின்றது. அவருக்கு மாரடைப்பு வந்து என்னை விட்டு பிரிந்தார். கனகாவின் இதயத்தில் இருந்த வலி கண்களின் வழியே கண்ணீர் வெளிவர ஆரம்பித்தது. அவள் அவரது படத்தை பார்த்து அழுது கொண்டே இருந்தாள். இதற்கிடையில் அவளது ஒரே மகன் வினோ வந்து, அம்மா, இன்னைக்கு எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு. எனது ஆஃபீஸ் ரொம்ப தூரம் உள்ளதால் தினமும் 2 மணி நேரமாவது போகணும். ஆஃபீஸ் பக்கத்தில் வீடு வாங்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நீ என்ன நினைச்சாலும் சரி வினோ, எனக்கு ஆட்சேபனை இல்லை என்றாள் கனகா. அப்போது வினோ ஆர்வத்துடன், அப்போ அம்மா, நான் ஒரு வீடு பார்த்திருக்கேன். ஆனா என்ன வினோ, ஏதாவது பிரச்சனையா என்று கனகா கேட்க, வினோ சோகமான முகத்துடன், ஆமாம் அம்மா, எனக்கு 10 லட்சம் ரூபாய் குறைகிறது. எனக்கு புரியவில்லை, எனக்கு எங்கிருந்து இவ்வளவு பணம் கிடைக்கும்? இதற்கிடையில் வினோவின் மனைவி ஸ்வேதா உடனே தன் அறையை விட்டு வெளியே வந்து, ஹே, அதனால் என்ன, அம்மாவின் FD-யை உடைத்து பணத்தை ஏற்பாடு செய்யலாம் என்றாள். பரவாயில்லை மகனே, தேவை ஏற்பட்டால் மட்டுமே FD ஆனது பயனுள்ளதாக இருக்கும். கனகா சொன்னதும் அம்மா பேச்சை கேட்டு வினோ மற்றும் மனைவி ஸ்வேதா முகத்தில் சிரிப்பு வந்தது. சில நாட்களுக்கு பிறகு வினோ ஒரு ஸ்வீட் பெட்டியை வீட்டுக்கு கொண்டு வந்து முகத்தில் மகிழ்ச்சியுடன் சொன்னான், அம்மா, ஸ்வேதா, வா இந்தாங்க ஸ்வீட். நான் பேசிக் கொண்டிருந்த பிளாட்டை வாங்கிவிட்டேன். 1 மாதம் கழித்துதான் மாறுகிறோம். அதற்கு கனகா மகிழ்ச்சியுடன், பரவாயில்லை வினோ, மறவாமல் எல்லா பொருட்களையும் எடுத்து செல்ல வேண்டும். அப்புறம் இந்த வீட்டை என்ன செய்வது? நீ ஒரு காரியம் செய், அங்கு மாறுவதற்கு முன் இந்த வீட்டை விற்றுவிடு. அம்மாவிடம் இதை கேட்ட ஸ்வேதா சத்தமாக, ஏன் அம்மா விற்க வேண்டும், நீங்கள் இங்கேயே இருப்பீர்கள் அல்லவா? இதை கேட்ட கனகாவுக்கு கடும் அதிர்ச்சி ஏற்பட்டது. நான் இங்கே இருப்பதா, தனியாகவா? இதை சொல்லிவிட்டு மகனை பார்க்க ஆரம்பித்தாள் கனகா. அப்போது வினோ, ஆமாம் அம்மா, ஸ்வேதா சொல்வது சரிதான். உண்மையில் அங்குள்ள குடியிருப்புகள் மிகவும் விலை உயர்ந்தவை. அதனால 2 பெட்ரூம் வீடுதான் வாங்கியிருக்கேன். ஒரு படுக்கையறை எங்களுடையதாக இருக்கும், மற்றொரு படுக்கையறை விருந்தினர்களுக்கு தேவைப்படும். அதனால் அங்கு உங்களுக்கு இடம் இருக்காது. ஆனால் இங்கே இவ்வளவு பெரிய திறந்த வீட்டில் நீங்கள் தனியாக வசதியாக வாழலாம். அதை விட்டுவிட்டு புதிய சூழலில் அங்கு வந்து என்ன செய்வீர்கள்? உங்களுக்கு தெரிந்தவர்கள் அனைவரும் இங்கே இருக்கிறார்கள். பின்னர் ஒவ்வொரு வாரமும் உங்களை சந்திக்க வருவோம். நீங்களும் எப்போதாவது அங்கு வந்து கொண்டே இருப்பீர்கள். வினோவின் வார்த்தைகளை கேட்ட ஸ்வேதா இன்னும் உற்சாகமடைந்தாள். ஆனால் மறுபுறம் கனகா வார்த்தைகளுக்கு திணறினார். அதன் பிறகு அவளால் எதுவும் பேச முடியவில்லை. சிறிது நேரம் மகனை பார்த்து கொண்டே இருந்தாள். பிறகு எப்படியோ மனதின் ஏதோ ஒரு மூலையில் கண்ணீரை சேகரித்துவிட்டு மெல்லிய புன்னகையுடன் சாதாரணமாக இருப்பது போல் நடிக்க ஆரம்பித்தாள். ஆனால் அவள் மனதில் அவ்வப்போது பயங்கரமான புயல்கள் எழுந்து கொண்டே இருந்தன. கனகாவின் மகன் வினோவின் திருமணம் முடிந்து 6 மாதங்கள் மட்டுமே கடந்துவிட்டன. அவனுடைய வாழ்க்கை சாதாரணமாக நடக்க தொடங்கியது. ஆனால் எங்கோ தன் மருமகள் ஸ்வேதா பிரிந்து வாழ விரும்புவதாக கனகா உணர ஆரம்பித்தார். ஸ்வேதா இதை பற்றி நேரடியாக பேசியதில்லை. ஆனால் இருவரும் தனித்தனியாக வாழ விரும்புகிறார்கள் என்பதை ஸ்வேதாவின் முகபாவங்களிலிருந்து வினோவின் வார்த்தைகளிலிருந்தும் கனகா புரிந்து கொண்டார். அதே சமயம் அவர் எப்போதும் ஸ்வேதாவிடம் தனது சொந்த மகளைப் போலவே பாசத்தை கொடுத்தார். அவள் செய்த தவறுகளுக்கு கூட அவள் திட்டியதில்லை. அவளுக்கு பிடித்தமான உணவுகளை தயாரித்து ஊட்டிவிடுவாள்.
அவருக்கு சொந்த மகள் இல்லை. அதனால்தான் மருமகளை அவள் மிகவும் விரும்பினாள். ஒரு மாதத்தில் வினோவும் ஸ்வேதாவும் தங்களுடைய அனைத்து பொருட்களையும் எடுத்துக்கொண்டு புதிய ஃப்ளாட்டுக்கு மாறினர். கனகாவுக்கு எந்த பண பிரச்சனையும் இல்லை. இவரது கணவர் அரசு வேலையில் உயர் அதிகாரியாக இருந்தார். அதனால் மாதம் தோறும் ஓய்வூதியமாக நல்ல தொகையும் கிடைத்தது. பின்னர் இந்த வீடும் இரண்டு மாடியாக இருந்தது. அதனால் மேல் தளத்தை வாடகைக்கு கொடுத்திருந்தார். எல்லா பணத்தையும் சேர்த்து கனகா வசதியாக வாழ முடியும். ஆனால் மகனும் மருமகளும் பிரிந்த பிறகு இப்போது அவளுடைய தனிமை அவளால் தாங்க முடியாததாகிவிட்டது. அவளை உள்ளிருந்து தின்று கொண்டிருந்தது. உண்மையில் கனகா மிகவும் தைரியமான மற்றும் அமைதியான இயல்புடைய ஒரு பெண். அவள் 15 வருடங்களாக இந்த சமுதாயத்தில் வாழ்ந்தாள். எல்லோரிடமும் நன்கு பழகுவாள். ஆனால் தன் மகன் இவ்வளவு சுயநலவாதியாகிவிட்டதை அவளால் இன்னும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. மகனும் மருமகளும் தன்னை விட்டு பிரிந்ததால் மனவேதனை அடைந்தார். மாசம் 1ஆம் தேதி வந்தது. இவர்களது மேல் வீட்டில் வாடகைக்கு குடியிருப்பவள் ஹேமா வாடகை கொடுக்க வந்தாள். கனகா ஆன்டி என்று அழைக்க ஆரம்பித்ததும் கதவு திறந்திருப்பதை பார்த்தாள். ஹேமா உள்ளே வந்தாள். ஹேமா உள்ளே வந்தபோது கனகா முற்றிலும் ஆதரவற்ற நிலையில் படுக்கையில் படுத்திருப்பதை பார்த்தாள். அவள் முகத்தின் ஆழமான சோகத்தில் அவளது இதயத்தின் தனிமை தெளிவாக தெரிந்தது. எப்பொழுதும் நல்ல குணம் கொண்ட கனகா இவ்வளவு துயரத்தில் இருப்பதை பார்த்து ஹேமாவின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. உடனே அவள், ஆன்டி, உங்களுக்கு என்ன நேர்ந்தது? என்ன மாதிரியான நிலையில் உங்களை வைத்துள்ளீர்கள்? இதற்கு கனகா, மகளே, நான் முற்றிலும் தனியாக இருக்கிறேன். அதனால்தான் எனக்கு நிம்மதியான மனமில்லை. இப்போது சமைப்பதற்கும் சாப்பிடுவதற்கும் கூட மனமில்லாத சூழ்நிலை உருவாகியுள்ளது. ஹேமா, இப்போது உடம்பை நோய்கள் சூழ்ந்து கொள்ள ஆரம்பித்தது போல் உணர்கிறேன். ஹேமா மிகவும் உற்சாகமான சுபாவத்துடன் கலகலப்பான நபராக இருந்தார். ஏனென்றால் 2 மகள்களை வளர்க்கும் போதும் தனக்கென நேரத்தை கண்டுபிடித்தாள். ஹேமா வேகமாக தன் வீட்டுக்கு சென்று கனகாவுக்கு உணவு தயார் செய்தாள். சிறிது நேரம் சுவாரஸ்யங்களை பரிமாறிக்கொண்டு இருவரும் டைனிங் டேபிளில் அமர்ந்து ஒன்றாக சாப்பிட்டனர். பிறகு கனகாவை பார்த்து, ஹேமா, இது வேலைக்காகாது ஆன்டி. உங்களை இந்த நிலையில் பார்க்கவே முடியாது. ஒரு விஷயம் பண்ணுங்க, நாளை காலை 6 மணிக்கு நீங்க தயாராக இருங்க. தினமும் காலையில் யோகா வகுப்புக்கு செல்வேன். நாளை உங்களையும் ஸ்கூட்டரில் அழைத்து செல்கிறேன். ஆம், எந்த மன்னிப்பும் போதுமானதாக இருக்காது. ஹேமா மிகவும் அன்புடன் இதை சொன்னபோது கனகாவால் அவளை மறுக்க முடியவில்லை. அவர் யோகா வகுப்புக்கு ஒப்புக்கொண்டார். இப்போது கனகா தினமும் காலையில் ஹேமாவுடன் யோகா வகுப்புக்கு செல்ல ஆரம்பித்தார். யோகா வகுப்புகளை தொடங்கிய பிறகு கனகா ஃபிட்டாக இருக்க தொடங்கினார். ஹேமா அவளை அழகு நிலையத்திற்கு அழைத்து செல்ல விரும்பினாள் அவளுடைய வேண்டுகோளின் பேரில். ஆனால் கனகா, என் மகனும் மருமகளும் என்னை பற்றி என்ன நினைப்பார்கள்? உறவினர்களும் சமூகமும் என்ன சொல்லும்? இதை கூறி அழகு நிலையத்திற்கு செல்ல மறுத்துவிட்டார். சிறிது நாள் கழித்து கனகாவின் மருமகள் ஸ்வேதாவுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. வினோ சில நாட்களுக்கு முன்பு கனகாவை தனது வீட்டுக்கு அழைத்து வந்துள்ளார். ஸ்வேதாவின் பெற்றோர் தங்கள் மகனுடன் வெளிநாட்டில் வசித்து வந்தனர். ஆனால் கனகா பிறந்த குழந்தையை மிகவும் நன்றாக கவனித்து கொண்டார். பேரனுக்கு 3 மாசம் ஆன போது வினோ சொன்னான், அம்மா, இப்போது குழந்தைக்கு 3 மாசம் ஆகுது. இனி அவனை நானும் ஸ்வேதாவும் பார்த்து கொள்வோம். நான் உன்னை உங்கள் வீட்டில் விட்டு விடுகிறேன். இவ்வாறு கூறி அவர்களை விட்டு திரும்பினார். பேரனை விட்டு பிரிந்த போது அவள் இதயம் கனத்தது. அவள் அவனுடன் ஒரு தொடர்பை உணர ஆரம்பித்தாள். வீடு திரும்பிய பிறகும் பேரனின் அலறல் காதில் எதிரொலிக்க தொடங்கியது. சில சமயம் பண்டிகையோ வேறு ஏதாவது சந்தர்ப்பமோ வந்தாலும் மகன் வந்து அழைத்து செல்வான். அவளும் சந்தோஷமாக போவாள். அவள் பேரனையும் இந்த சாக்கில்தான் சந்திப்பாள். ஆனால் வீட்டை அடைந்தவுடனே இருவரும் கிச்சனில் இருந்த சமையல் வேலைகளை எல்லாம் கனகாவின் தோளில் போட்டுவிட்டு ஷாப்பிங்கிற்கு வெளியே செல்வது வழக்கம். புறப்படும் போது பல விஷயங்களை செய்யுமாறு அவரிடம் கேட்டுக்கொள்வார்.
மகனையும் பாட்டியிடம் விட்டு செல்வார்கள். பேரனை பார்த்து கொண்டு எல்லா வேலைகளையும் செய்து கொண்டிருந்த போது அவளது உடல்நிலை மோசமடைந்தது. ஆனாலும் அவள் எல்லா வேலைகளையும் சந்தோஷமாக செய்தாள். ஆனால் வேலை முடிஞ்சதும் வினோ அவர்களை தங்கள் வீட்டிற்கு திருப்பி விடுவார். ஒவ்வொரு முறையும் போலவே இந்த தீபாவளி அன்று வினோ தன் தாயை தன் வீட்டுக்கு அழைத்து சென்றான். அவரது மருமகள் ஸ்வேதா அவரிடமிருந்து விதவிதமான உணவு வகைகளை செய்ய சொல்லி கேட்பார். அவரும் செய்து கொடுத்தார். அப்படி ஒரு நாள் பகல் முழுவதும் சமையல் அறையில் நின்று உணவு தயாரித்துக் கொண்டிருந்த போது கனகாவின் உடல்நிலை சற்று மோசமடைந்தது. கடைசியில் அவருக்கு காய்ச்சல் வந்தது. மேலும் சிறிது நேரம் படுத்திருந்தாள். மாமியார் இப்படி உடம்பு சரியில்லாமல் கிடப்பதை பார்த்த ஸ்வேதா வினோவிடம், அம்மாவை அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க, அனைத்து இனிப்புகள் மற்றும் உணவுகள் ஏற்கனவே தயாராகி விட்டன, இப்போது அவங்க வீட்டுக்கு சென்று ஓய்வெடுப்பாங்க. காய்ச்சலில் வெந்து கொண்டிருந்த கனகாவுக்கு திடீரென்று ஒரு குரல் கேட்டது. அம்மா எழுந்திரு, இந்த காய்ச்சல் மாத்திரையை எடுத்துக்கொள், நான் உன்னை வீட்டில் விட்டு விடுகிறேன். வினோவின் இந்த வார்த்தைகள் அவள் காதுகளுக்கு எட்டியவுடன் கனகாவுக்கு தன் காதில் சூடான ஈயம் கரைந்தது போல் உணர்ந்தாள். அவன் மனம் கல்லை போல் ஆனது. என் வயிற்றில் பிறந்த ஒரே மகன் தீபாவளி அன்று மாலை என்னை வீட்டில் தனியாக விட்டுவிடப் போகிறான் என்று நினைக்க ஆரம்பித்தாள். அதுவும் நான் இந்த நிலையில் இருக்கும்போது. அவர்களுக்கு வேலை செய்யும் வரை அவளுடைய அம்மா தேவைப்பட்டாள். எனக்கு கொஞ்சம் உடம்பும் சரியில்லாமல் போனது. அதனால்தான் என் சொந்த மகன் மருமகளின் உண்மை முகத்தை தெரிந்து கொள்ள முடிந்தது. அவள் எல்லா உறவுகளிடம் மறுக்கப்பட ஆரம்பித்தாள். இன்னும் எவ்வளவு காலம் தன் மகன் மற்றும் மருமகளால் ஏமாற்றப்படுவாள் என்று யோசிக்க ஆரம்பித்தாள். அவர்களுக்கு நான் தேவையில்லை என்றால் அவர்கள் ஏன் என்னை அழைக்கிறார்கள்? கனகா கனத்த இதயத்துடன் கண்களில் கண்ணீருடன் வீட்டை அடைந்த போது ஹேமா வெளியே வந்து தன் எதிரில் கனகாவை கண்டு ஆச்சரியப்பட்டாள். என்ன ஆன்டி, இது தீபாவளி கொண்டாட உங்கள் மகன் வீட்டுக்கு சென்றிருந்தீர்கள், பிறகு எப்படி இங்கே வந்தீர்கள்? உங்கள் மகனும் மருமகளும் எங்கே? மிகவும் சிரமப்பட்டு கனகா, இனி தீபாவளி என் வீட்டில்தான் என்று மட்டுமே சொல்ல முடிந்தது. இதை சொல்லும் போதே ஹேமா அவள் கண்களில் சோகத்தை உணர்ந்தாள். அதன் பிறகு அவள் எதுவும் கேட்கவில்லை. தீபாவளிக்கான ஏற்பாடுகளை செய்ய அவளிடம் வந்தாள். அவர்களது வீடு அலங்கரிக்கப்பட்டு பால்கனியில் ஒளியூட்டப்பட்டிருந்தது. பிறகு வாங்க ஆன்டி, எங்க வீட்டில் சின்ன பூஜை இருக்கு, நாம ஒன்றாக பூஜை செய்வோம் என்றாள். பூஜை முடிந்ததும் ஹேமா ஒரு தட்டில் உணவை கொண்டு வந்து அவளுக்கு வலுக்கட்டாயமாக ஊட்டினாள். இவ்வளவு பாசத்தையும் கருணையையும் பார்த்த கனகாவின் கண்கள் கண்ணீர் வழிந்தன. தன் மகன் மற்றும் மருமகளிடம் அவள் விரும்பிய அன்பும் பாசமும் இதுதான். தன் மகன் மருமகள் வீட்டை பற்றிய கசப்பான நினைவுகள் கனகாவின் மனதில் நீண்ட நாட்களாக இருந்து கொண்டே இருந்தது. பல நாட்கள் கழிந்தன. வினோவுக்கு ஃபோன் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வரவில்லை, அல்லது மருமகள் அவரை நலம் விசாரிக்க முயலவில்லை. ஒரு நாள் சனிக்கிழமை கனகா தன் மகனுக்கு ஃபோன் செய்து அவனை சந்திக்க விருப்பம் தெரிவித்தார். ஆனால் அம்மா, நான் இன்று பிஸியாக இருக்கிறேன், நாளை வருவோம் என்று வினோ கூறினான். மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை காலையின் முதல் கதிர்களுடன் கனகா எழுந்து மிகுந்த ஆர்வத்துடன் தனது குழந்தைகளுக்கு உணவு சமைக்க தொடங்கினார். மகன் மருமகள் பேரனை சந்திக்கும் உற்சாகம் அதிகமாக இருந்ததால் எல்லா வேலைகளையும் சிரத்தையுடன் செய்ய ஆரம்பித்து 2 மணி நேரத்துக்குள் அனைத்து உணவுகளையும் தயார் செய்தாள். ஆனால் காலை மாலையாக மாறியது. கனகா அவனுக்காக காத்திருந்தாள். ஆனால் அவர்கள் வரவில்லை. கனகா மனதிற்குள் யோசிக்க ஆரம்பித்தாள். நேற்றும் குழந்தைகள் வரவில்லை என்று சாக்கு போக்கு சொல்லிவிட்டு இன்றும் சொன்னபடி வரவில்லை. அவள் சோகம் இப்போது உச்சத்தில் இருந்தது. பிறகு நம்பிக்கையுடன் போனை பார்த்தாள். ஒருவேளை குழந்தைகள் அழைத்திருக்கலாம் என்று நினைத்து அவளால் பதில் சொல்ல முடியாமல் போயிருக்கலாம். ஆனால் அவள் போனை பார்த்தபோது ஒரு அழைப்பு கூட வரவில்லை. அவனுக்கு அம்மாவை நினைச்சு பார்க்க கூட நேரமில்லை. இதை நினைக்கும் போதே அவள் கண்கள் கண்ணீர் வழிந்தன. நான் எவ்வளவு தனிமையாக இருக்கிறேன், ஏன் கடவுள் என்னை இப்படி தனிமையாக்கிட்டாரு
என்று சொல்லிவிட்டு சோஃபாவில் அமர்ந்து கதறி அழுதாள். சில நாட்களாக அவள் மன உளைச்சலுக்கு ஆளாகியிருந்தாள். ஹேமாவுக்கு தன் சோகத்திற்கான காரணம் நன்றாகவே தெரியும். ஒரு நாள் யோகா கிளாஸ் கிளம்பும் போது ஹேமா சொன்னாள், கனகா ஆன்டி, ஒரே மாதிரியான வாழ்க்கை வாழ்வது எப்பொழுதும் சலிப்பை ஏற்படுத்துகிறது. வாழ்க்கையில் புதிதாக ஏதாவது செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைக்கவில்லையா? உங்களுக்கு உண்மையான மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒன்றை செய்யுங்கள். இதை கேட்ட கனகா, என்ன சொல்கிறாய் ஹேமா? ஆன்டி, நீங்க ஏன் எங்களோட மகளிர் குழுவில் சேரக்கூடாது? ஒவ்வொரு மாதமும் இரண்டு முறை சமுதாயத்தின் அனைத்து பெண்களுக்கும் ஒரு குழுவில் விருந்து உள்ளது. அதில் மிகவும் வேடிக்கையாக இருக்கும். இன்று மாலையும் மகளிர் குழு திட்டமிடப்பட்டுள்ளது. அடடா மகளே, இப்ப நான் இப்படி செய்தால் இந்த வயதில் சின்ன பிள்ளைகள் போல் இருக்கிறாள் என்று கிண்டல் செய்வார்கள். கிழவிக்கு எதுக்கு இது என்று சொல்வார்கள் என்று சொல்லி ஹேமாவின் வார்த்தைகளை தவிர்த்தார் கனகா. பிறகு ஹேமா சொன்னால், ஆன்டி, சொல்வார்களா உங்கள் வாழ்க்கையை வீணாக்குகிறார்களா? என்ன சொன்னாலும் மக்கள் சொல்லட்டும். உங்கள் மனசுக்கு என்ன தோணுதோ அதை நீங்க செய்யுங்க, சரியா? வீட்டுக்கு திரும்பிய கனகா ஹேமா சொன்னதில் தவறில்லை என்று நினைக்க ஆரம்பித்தாள். இதை நினைத்து கண்ணாடி முன் அமர்ந்து, எனக்காக நான் என்ன நிலையை உருவாக்கி கொண்டேன் என்று யோசிக்க ஆரம்பித்தாள். நான் எப்போதும் இப்படி இருந்ததில்லை. தன் பர்ஸை எடுத்துக்கொண்டு வெளியே நடந்தாள். சுமார் 2 மணி நேரம் கழித்து நம்பிக்கையுடன் புன்னகையுடன் வீடு திரும்பியவள் ஹேமாவை அழைத்து குழுவில் சேர விருப்பம் தெரிவித்தாள். குழுவில் பாட்டிக்கு அழைத்து செல்ல கனகாவை ஹேமா அடைந்த போது அது அவளில்லை. இதை பார்த்ததும் ஹேமாவின் ஆச்சரியத்திற்கு எல்லை இல்லை. கனகா தலைமுடியை கருநிறமாக்கிவிட்டாள். எப்போதும் வெளிநிற காட்டன் புடவை உடுத்தும் கனகா இன்று நல்ல பட்டு புடவை உடுத்தியிருந்தாள். அவள் அதிசயமாக அழகாக இருந்தாள். இன்று கனகாவை பார்த்தவாறே ஹேமா சொன்னாள், வாவ் ஆன்டி, நீங்கள் அழகாக இருக்கிறீர்கள். ஹேமாவுடன் கனகாவும் லேடிஸ் குழுவில் சேர்ந்தாள். உண்மையில் கனகா முன்பு சமூகத்தின் அனைத்து பெண்களிடமும் பேசியிருந்தார். ஆனால் கனகா தனக்கென சிறப்பு நேரத்தை ஒதுக்கி எல்லோரிடமும் பழகுவதை ரசிக்க ஆரம்பித்தார். மற்றும் நிறைய ஏழை குழந்தைகளுக்கு உதவ ஆரம்பித்தார். சிறிது நேரத்தில் கனகா குழு பார்ட்டியில் ஹைலைட்டாக மாறினார். இதனுடன் அவரும் தன்னை முழுமையாக கவனித்துக் கொள்ள ஆரம்பித்தார். இப்போது கனகா மகிழ்ச்சியாக இருக்க ஆரம்பித்தார். அவர் உண்மையான அர்த்தத்தில் வாழ்க்கையை வாழத் தொடங்கினார். புத்தாண்டு கொண்டாட்டம் நெருங்கிக் கொண்டிருந்தது. மறுபுறம் வினோவும் ஸ்வேதாவும் தங்களுக்குள் பேசிக் கொண்டிருந்தனர். ஸ்வேதா தன் கணவனிடம் சொல்ல ஆரம்பித்தாள், கேளுங்க, புத்தாண்டுக்கு வீட்டில் விருந்து ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள். உங்கள் அலுவலக நண்பர்களையும் உங்கள் முதலாளியையும் கூட அழைத்திருக்கிறீர்கள். மொத்தம் 15 முதல் 20 பேர் இருப்பார்கள். ஆனா என்னால இவ்வளவு பேருக்கு சாப்பாடு சமைக்க முடியாது. என்ன செய்வது? ஸ்வேதா, நீ ஏன் கவலைப்படுகிறாய்? ஒவ்வொரு முறையும் போல இந்த முறையும் அம்மாவை அழைப்போம். மேலும் அம்மா தயாரிக்கும் உணவு முற்றிலும் வேறானது. பெரிய ஹோட்டல்களின் சமையல்காரர்களால் கூட இவ்வளவு சுவையான உணவுகளை தயாரிக்க முடிவதில்லை. இன்று கனகா குழு பார்ட்டிக்கு தயாரிக்கும் போது வினோவிடமிருந்து போன் வந்தது. அம்மா, இந்த முறை புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு எங்கள் வீட்டிற்கு வாருங்கள். புத்தாண்டை ஒன்றாக கொண்டாடுவோம். ஒரு நாள் முன்னதாகவே உங்களை அழைத்து செல்ல வருகிறேன். நீங்கள் தயாராக இருங்க. தீபாவளி முடிந்து இன்றுதான் வினோ போன் செய்திருந்தான். கனகா ஆச்சரியப்பட்டாள். அதற்குள் மருமகள் ஸ்வேதாவின் குரல் வந்தது. அத்தை, எப்படி இருக்கீங்க? நான் நலமா இருக்கிறேன் மகளே. 3 பேரும் எப்படி இருக்கீங்க? நாங்க எல்லாம் நல்லா இருக்கோம் அத்த. அப்படியானால் நீங்கள் வருகிறீர்கள் இல்லையா அத்தை? இல்லை மருமகளே, இந்த முறை நான் வரமாட்டேன். இந்த புத்தாண்டில் சமூகத்தில் சில புரோகிராம் வைத்துள்ளோம். நீங்கள் உங்கள் புத்தாண்டு நிகழ்ச்சியை நன்றாக கொண்டாடுங்கள் என்று கூறி போனை வைத்தாள். தெளிவான பதிலை அவனது தாயிடமிருந்து கேட்ட வினோவும் ஸ்வேதாவும் அதிர்ச்சி அடைந்தார்கள். தனது மகன் மற்றும் மருமகளின் வாயிலிருந்து வரும் இனிமையான வார்த்தைகளை கேட்ட கனகாவுக்கு தன் குழந்தைகள் ஏன் தன்னை காணவில்லை
என்று ஏற்கனவே புரிந்து கொண்டிருந்தாள். எப்போதும் போல இந்த முறையும் அவர்கள் புத்தாண்டு விருந்துக்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். உணவு சமைக்க இந்த வேலைக்காரியின் அவசியத்தை அவர்கள் உணர்ந்திருக்க வேண்டும். அவன் தன் சொந்த தாயிடம் எவ்வளவு புத்திசாலியாகவும் இருக்கிறான் என்று ஆச்சரியத்துடன் யோசிக்க ஆரம்பித்தாள். என் பிள்ளைகள் எப்படி இவ்வளவு அக்கறையற்றவர்களாக ஆனார்கள்! நான் எப்படி இருக்கிறேன் என்று யாரும் கேட்கவில்லை. நான் எப்படி தனியாக இருக்கிறேன்? நான் தங்கியிருக்கிறேனா? நான் நன்றாக இருக்கிறேனா? இல்லையா? அவர்கள் தங்கள் சொந்த வேலை திட்டத்தில் மட்டுமே அக்கறை காட்டுகிறார்கள். ஆனால் என் மருமகளை நான் எப்படி குற்றம் சொல்ல முடியும்? என் சொந்த மகன் இவ்வளவு சுயநலவாதி ஆகிவிட்டான் என்று சிந்தித்து கனகா ஒரு முடிவு எடுத்தார். அவ்வளவுதான், இனி இல்லை. இப்போது நான் என் மகன் மற்றும் மருமகள் கையில் பொம்மையாக இருக்க மாட்டேன். கடந்த முறை நான் வேலை செய்யும் போது மோசமான நிலையில் இருந்தேன். அவர்களின் வீட்டில் நான் நோய்வாய்ப்பட்ட போது என் சொந்த மகன்தான் என்னை மீண்டும் என் வீட்டுக்கு அழைத்து வந்தான். அதன் பிறகு ஒரு போன் கூட என் நலம் விசாரிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருவருக்குமே வரவில்லை. பிறகு சிறிது நேரம் கழித்து எல்லாவற்றையும் மறைந்து கனகா மகளிர் குழு சென்றாள். சிறிது நேரத்தில் குழுவில் புத்தாண்டு கொண்டாட முடிவு செய்யப்பட்டது. ஆனால் புத்தாண்டு விருந்துக்கு பெரிய இடம் தேவைப்பட்டதுதான் பிரச்சனை. இந்த நேரத்தில் நகரத்தில் உணவகமோ ஹோட்டலோ கிடைக்கவில்லை. எல்லாம் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டிருந்தது. அப்போது ஹேமா கேட்டாள், ஆன்டி உங்களுக்கு என்ன ப்ரோக்ராம்? புத்தாண்டு உங்கள் மகன் வீட்டிலா அல்லது எங்களுடன் புத்தாண்டை கொண்டாடுவீர்களா? ஹேமாவின் வார்த்தைகளை கேட்ட கனகா ஆழ்ந்த சிந்தனையில் ஆழ்ந்தாள். அப்போது திடீரென எழுந்து நின்று, நீங்கள் அனைவரும் வேண்டுமானால் என் வீட்டில் புத்தாண்டு விழாவை நடத்தலாம் என்று அறிவித்தாள். எனது வீடு முற்றிலும் காலியாக உள்ளது. இந்த சாக்கில் என் வீடும் பிரகாசமாகிவிடும். கனகாவின் வார்த்தைகளை கேட்டு அனைவரும் அதிர்ந்தனர். என்ன, உங்கள் வீடா? ஆமா, அப்புறம் இதில் என்ன ஆச்சரியம்? கனகா கலகலவென சிரிக்க, ஹேமா வாவ் ஆன்டி, சூப்பரா ஐடியா கொடுத்திருக்கீங்க. அப்படியென்றால் இந்த முறை நீங்கள் உங்கள் மகன் வீட்டிற்கு செல்லவில்லை என்ற அர்த்தம்? கனகா, இல்லை, இல்லவே இல்லை. இந்த முறை ஏதாவது வித்தியாசமாக செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன். இந்த முறை புத்தாண்டை என் வீட்டிலிருந்து தொடங்குகிறேன். அதுவும் ஒரு அற்புதமான கொண்டாட்டத்துடன். நாங்கள் இரவு உணவை வெளியிலிருந்து ஆர்டர் செய்வோம். ஆர்டர் பண்ணுங்க. நீங்கள் எல்லாரும் உங்கள் குடும்பத்தோட என் வீட்டுக்கு வாங்க. கேம்ஸ், டின்னர், மியூசிக், வேற என்ன வேணும்? எப்படியும் நாம எல்லாரும் ஒன்னா இருப்போம். கனகாவின் வார்த்தைகளை கேட்டு ஹேமா அவளை அணைத்து கொண்டாள். என்ன விஷயம் ஆன்டி? முழு பிரச்சனையும் தீர்த்து விட்டீர்கள். இதற்கிடையில் குழுவில் இருந்த மற்ற உறுப்பினர் அனிதா, ஆன்டி இரவு உணவு ஆர்டர் செய்வது எங்கள் பொறுப்பு. கனகா, சரி, இனிமேல் நீங்கள் எப்போது விருந்து வைக்க விரும்புகிறீர்களோ அதை என் வீட்டில் நடத்துங்கள். நானும் உங்களுடன் இருக்க விரும்புகிறேன். இவ்வளவு பெரிய வீடு காலியாக உள்ளது. என் வீட்டிற்கு இதைவிட சிறந்த பயன் வேறு எதுவும் இருக்க முடியாது. குழுவின் உறுப்பினர்கள் அனைவரும் உற்சாகம் அடைந்தனர். பின்னர் முழு உற்சாகத்துடன் ஏழைகளுக்கும் உதவ வேண்டும் என்ற திட்டமிடல் தொடங்கியது. மறுபுறம் வினோவும் ஸ்வேதாவும் அம்மாவின் மறுப்பால் மனமுடைந்தனர். சமையலுக்கு சமையல்காரரை அழைக்க நினைத்தேன். ஆனால் புத்தாண்டுக்கு சமையல்காரரை கண்டுபிடிக்க முடியவில்லை. இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்காததால் மறுநாள் அதிகாலையில் இருவரும் கனகாவின் வீட்டை அடைந்தனர். வீட்டின் வெளியே வந்து பார்த்தபோது வீடு பூட்டி கிடந்தது. சிறிது நேரம் காத்திருந்த பிறகு கனகாவும் ஹேமாவும் ஒன்றாக வீட்டை அடைந்தனர். சுடிதாரில் மாமியாரை பார்த்த ஸ்வேதா அவளையே பார்த்து கொண்டிருந்தாள். அதனால் வினோவும் அம்மாவிடம் கேட்டான், காலையில் எங்கே போனீங்க? மகனே, நான் தினமும் காலையில் யோகா வகுப்புக்கு செல்கிறேன். நானும் கொஞ்சம் ஃபிட்டாக இருப்பேன், மேலும் இதயமும் வலுப்பெறும் என்று சொல்லிவிட்டு கனகா வீட்டின் பூட்டை திறந்து உள்ளே அழைத்து வந்தாள். வீட்டிற்குள் நுழைந்தவுடன் வினோ, அம்மா இனி எந்த சாக்கு போக்கும் சொல்லாதீர்கள் என்று சொல்ல ஆரம்பித்தான். இந்த புத்தாண்டில் நீங்கள் எங்களுடன் இருக்க வேண்டும். நீங்கள் உங்கள் இரண்டு நாள் ஆடைகளை பேக் செய்து கொள்ளுங்கள். இல்லை வினோ, இந்த புத்தாண்டுக்கான எனது திட்டம் ஏற்கனவே செய்யப்பட்டுள்ளது என்று சொன்னாள்.
ஆனா அம்மா, இந்த வயசுல உங்களுக்கு ப்ரோக்ராம் என்ன இருக்கு? நீங்க தனியாக இருக்கிறீர்கள். இதை வினோ கோபமாக சொல்ல ஆரம்பித்தான். அப்போது கனகா, இல்லை மகனே, இப்போது நான் தனியாக இல்லை, எனக்கு பலரின் ஆதரவு உள்ளது. எனது குழு நண்பர்களுடன் புத்தாண்டு விருந்து வைத்துள்ளேன், அதனால் அதில் பிஸியாக இருப்பேன். மகளிர் குழு பெயரை கேட்டதும் ஸ்வேதாவின் வாய் பிளந்தது. வினோ கோபமாக, அம்மா என்ன சொல்கிறீர்கள்? நீங்கள் சரியான எண்ணத்தில் இருக்கிறீர்களா? இந்த வயசுல குழு விருந்து பண்றீங்களா? அதுவும் அப்பா போன பிறகு? உங்கள் புத்தி மழுங்கி விட்டதா? வயதானது உங்களுக்கு நினைவு இருக்கிறதா இல்லையா? ஏய் மகனே, நான் வயதை பற்றி சிந்திக்க மறந்துவிட்டேன். கொஞ்ச நேரம் கிடைத்தால் இதையும் யோசிப்பேன். ஆனால் இப்போது இல்லை. எனக்கும் என் சொந்த வாழ்க்கை இருக்கிறது என்பது இப்போதுதான் தெரிந்தது. நான் இப்போதுதான் வாழ ஆரம்பித்திருக்கிறேன். ஒருவரின் வீட்டில் பணிப்பெண்ணாக மாறி அதை வீணாக்க முடியாது. அப்புறம் யார் சொன்னது இந்த வயசுல விருந்துக்கு போக முடியாதுன்னு? எனக்கும் சொந்தமான சில ஆசைகள் இருக்கின்றன. அந்த ஆசைகளை நிறைவேற்ற நான் மீண்டும் பிறக்க வேண்டுமா என்ன? இதை கேட்டதும் வினோவுக்கும் ஸ்வேதாவுக்கும் வியர்த்தது. அப்போது வினோ தன் குரலை மாற்றினார். ஆனால் அம்மா, புத்தாண்டு போன்ற ஒரு சிறப்பு சந்தர்ப்பத்தில் நீங்கள் உங்கள் மக்களுடன் இருக்க வேண்டும். இந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் எங்களை விட்டு விலகி இருந்தால் நாங்கள் அதை விரும்ப மாட்டோம். வெகு காலமாக என்னை விட்டு விலகிவிட்டாய் மகனே. இப்போது எனக்கும் இது பழகிவிட்டது. என் மக்களை பற்றி பேசுகையில், எனக்கு ஹேமா இருக்கிறாள். தன் சொந்த மக்களை விட என்னை அதிகம் கவனித்துக் கொள்கிறாள். அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே அலங்காரக்காரர்கள் கனகாவின் வீட்டை அலங்கரிக்க வந்தனர். வினோவும் ஸ்வேதாவும் அவளை பார்த்து திகைத்தனர். அம்மா, இதெல்லாம் என்ன? மகனே, புத்தாண்டு விருந்து என்று சொன்னேன் அல்லவா, அதனால் வீட்டிலேயே அந்த விருந்துக்கு ஏற்பாடு செய்துள்ளேன். அம்மா, இதை எப்படி செய்ய முடியும்? என் வீட்டை பார்ட்டி ஹாலாக மாற்றிவிட்டீர்கள். வினோ கோபமாக பேசினான். மகனே, நீ இந்த வீட்டையும் என்னையும் வெகு காலமாக விட்டு சென்றதை நீ மறந்துவிட்டாய். இப்போது இந்த வீடு என்னுடையது மட்டுமே. என் உயிரினும் மீதும் இந்த வீட்டின் மீதும் எனக்கு மட்டுமே உரிமை உண்டு. இனி நான் நினைத்ததுதான் இந்த வீட்டில் நடக்கும். இப்போது நான் உங்கள் வேலைக்காரியாக இருக்க மறுக்கிறேன். இதை சொல்லிவிட்டு கனகா அலங்காரம் மற்றும் விருந்தின் மற்ற ஏற்பாடுகளில் மும்முரமாக ஈடுபட்டார். அம்மாவின் அப்பட்டமான பதிலை கேட்டு ஸ்வேதா மற்றும் வினோவின் முகம் வாடியது. வேறென்ன செய்ய முடியும்? இருவரும் ஆச்சரியத்துடன் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டே இருந்தனர். நான் உனக்கு வேலைக்காரி இல்லை மருமகளே என்று கெத்தாக சொன்னாள் கனகா. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் தந்து வீடியோவை ஆதரிக்கவும். இந்த கதையை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடவும். நன்றி.